Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wa salatu wa salamu ala rasulihil kareem. Wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd. An Abi Hamzata Anas ibn Malikin al-Ansari خادم رسول الله صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم لله أفرح بتوبة عبده من أحدكم سقط على بعيره وقد أدله في أرض فلات وفي رواية لمسلم لله أشد فرحا بتوبة عبده حين يتوب إليه من أحدكم كان على راحلته بأرض فلات فانفلتت منه وعليها طعامه وشرابه فأئس منها فأتى شجرة فاستجع في ظلها وقد أئس من راحلته فبينما هو كذلك إذا هو بها قائمة عنده فأخذ بخطامها ثم قال من شدة الفرح اللهم أنت عبدي وأنا ربك أخطأ من شدة الفرح கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே ரியாது சாலிஹின் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை படிக்கலாம் என்று எடுத்து வந்திருக்கின்றேன். இந்த ஹதீஸிலிருந்து தௌபாவினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும், இன்னும் தௌபா செய்வதனால் அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதை பற்றியுமே நாம் அறிய இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியானின் தௌபாவின் காரணமாக மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான். எந்த அளவுக்கு என்றால், அதாவது இந்த அடியாரை விட அல்லாஹ் தௌபா செய்வதனால் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றான். அதாவது இந்த அடியார் அவருடைய வாகனம், அவருடைய சவாரி என்பது தொலைந்து விடுகின்றது. வகது அதல்லஹு ஃபி அர்தின் ஃபலாத், அதாவது வெட்ட வெளியான இடத்திலே, யாருமே இல்லாத ஒரு இடத்திலே அவர் சென்று கொண்டிருக்க அவருடைய வாகனமோ அந்த பிராணியோ அது தொலைந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட அடியானுடைய இதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்யும் பொழுது, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கின்றான். அதாவது இதை விளக்கமாக இன்னும் சஹியான அறிவிப்பிலே, முஸ்லிமனுடைய அறிவிப்பிலே வருகின்றது. இதை விட விளக்கமாக, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை கொண்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றான், இந்த மனிதனுடைய மகிழ்ச்சியை விட அதிகமாக. அதாவது அந்த மனிதர் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய வாகனத்திலே பிராணியோடு, ஒட்டகமோ அல்லது குதிரையோ, இப்படி தன்னுடைய வாகனத்திலே பியர்தின் ஃபலாத்தின், பாலைவனமான ஒரு பூமியிலே பயணித்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய ஒட்டகத்தில் பாலைவனமான பூமியிலே பயணித்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அது மறைந்து விடுகின்றது. அந்த ஒட்டகத்தில் தான் அவருடைய உணவும் அவருடைய நீரும், குடிப்பதற்கான நீரும் இருக்கின்றது. ஆக அவர் ஒட்டகம் தொலைந்தவுடனே அவர் நிராசை அடைந்து விடுகிறார். ஒரு மரத்திற்கு அருகே வந்து அந்த மரத்தினுடைய நிழலிலே அவர் இளைப்பாறுகிறார். அவருடைய ஒட்டகம் கிடைக்காது என்ற நிலையிலே அவர் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அந்த ஒட்டகம் தோன்றுகின்றது. அந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த சாமான்களோடு அது தோன்றுகின்றது. அந்த நேரத்திலே அவர் ஒட்டகத்தை பார்த்த சந்தோஷத்திலே, அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியிலே அவர் என்ன கூறுகிறார், அல்லாஹும்ம அந்த அபிதி, அல்லாஹுவே நீ என்னுடைய அடியானாவாய், வான ரப்புக, நான் உன்னுடைய இறைவனாவேன் என்று மகிழ்ச்சியின் காரணமாக தவறாக இவ்வாறு சொல்லிவிடுகின்றார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதனை விட அல்லாஹ் அவனுடைய அடியான் தௌபா செய்யும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான். சுபஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்க, ஒரு பாலைவனத்துல ஒட்டகத்துல எல்லா உணவு நீரோடு ஒருத்தர் பயணித்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒட்டகம் மாயமாகி விடுகின்றது.
அந்த நேரத்திலே ஒட்டகம் கிடைக்காது என்று நிராசை அடைந்து மனதிலே நினைத்து கொண்டு மரத்தின் கருகே சென்று தூங்குகிறார், இளைப்பாறுகிறார். திடீரென்று ஒட்டகத்தை காணுகிறார் என்றால் அவருக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் ஏற்படும்? அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அவர் என்ன சொல்லிவிடுகிறார்? அல்லாஹும்ம அந்த அபதி, அல்லாஹுவே நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடையவான ரப்புக, நான் உன்னுடைய இறைவன் என்று சொல்லிவிடுகிறார். மறதியின் காரணமாக தவறிழித்து விடுகிறார். அவர் என்ன சொல்லி இருக்கணும் உண்மையிலே? அல்லாஹுவே நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய அந்த ரப்பி என்று அவர் சொல்லி இருக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படி அவர் தவறுதலாக சொல்லிவிடுகிறார். இதை விட அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்யும் பொழுது, நம்முடைய பாவங்களுக்காக இறைஞ்சி மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் சுபஹான வ தஆலா அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறுகள் நடந்துவிடுமே என்றால் அல்லாஹ்விடத்திலே அந்த தவறுக்காக, செய்த தவறுக்காக தௌபா செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தௌபாவிற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றது, ஐந்து நிபந்தனைகள். முதலாவது, இந்த ஐந்து நிபந்தனைகள் முழுமையாக இருந்தால்தான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். முதலாவது, நாம் செய்யக்கூடிய தௌபா அது அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் தௌபாவும் ஒரு இபாதத், இபாதத்திற்கு முக்கியமான தலையான விஷயம் என்ன? இஹ்லாஸாக நிறைவேற்ற வேண்டும். மக்கள் எல்லாம் என்னை பார்த்து இவர் அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது தௌபா பாவ மன்னிப்பு தேடுகிறாரே, துவா செய்கிறாரே, பெரிய நல்ல அடியாராக இருப்பாரோ என்று நினைப்பார்கள், பாராட்டுவார்கள், பெருமையாக கூறுவார்கள் என்று தௌபா ஒருவர் செய்வார் என்றால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆக முதலாவது, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உண்மையான முறையிலே அவர் தௌபாவை செய்ய வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். இப்படிப்பட்ட தவறு செய்து விட்டேன், யாருக்கு தவறு செய்து விட்டேன், நான் யாருக்கு மாறு செய்து விட்டேன், படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேனே என்று வருந்தி அல்லாஹ்விடத்திலே அவர் தௌபா கேட்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, தான் செய்த தவறிலிருந்து முற்றிலுமாக விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தவறிலே நிலைத்து கொண்டு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. உதாரணமாக, ஒருத்தர் ஒருத்தருடைய பொருளை அபகரித்துக் கொள்கிறார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க நினைக்கிறார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? எடுத்த பொருளை உரியவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். ஒருவர் ஜக்காத்து ஒருவர் மீது கடமையாகுகின்றது, ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்து விடுகிறார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு செய்ய நினைக்கிறார், என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுத்து அந்த தவறிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். ஆக இது மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக தௌபா செய்யணும், முதலாவது நிபந்தனை. வருந்தணும், செய்த தவறுக்காக வருந்தணும். மூன்றாவது, அல்லாஹ் சுபஹான வ தஆலா அதாவது அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக விலகி இருந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். ஒருத்தர் வட்டிக்கு வியாபாரம் செய்கிறார், அல்லது வட்டியை வாங்கி ஒருவர் வியாபாரம் செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய நினைக்கிறார், என்ன செய்யணும்? வட்டிக்கு வாங்கின அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். இந்த மூன்றாவது அடிப்படை, மூன்றாவது நிபந்தனை ரொம்ப முக்கியமாக இருக்கு என்பதை கவனத்தில் கொள்ளணும். நான்காவது நிபந்தனை என்னவென்றால், தௌபா செய்யும் பொழுது மறுபடியும் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு நான் தௌபா செய்ய வேண்டும். அதாவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா செஞ்சுக்கலாம் என்று மனசுல நினைத்து கொண்டு ஒருத்தர் தௌபா செய்வார்னா அந்த தௌபா, அது தௌபா செய்து பிரயோஜனம் கிடையாது. ஆக தவறு செய்த தவறு மறுபடியும் நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு தௌபா செய்ய வேண்டும். சொல்றது புரியுதா? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதை மனசுல நினைக்கணும். அதாவது இப்போ இருக்க சூழ்நிலையில அவருக்கு வந்து நல்ல செழிப்பா இருக்கிறாரு, ஆக எந்த இதுவும் தவறு செய்ய பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு வந்து நம்மளுடைய நிலைமை மோசமாகி நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய பழக்கம், அவர் வந்து பிறருடைய பொருளை அபகரிக்கக்கூடியவராக இருக்கிறார், செல்வ செழிப்பா இருக்கும் போது அவர் பண்ண, அதாவது அந்த அதற்குரிய அவசியம் ஏற்படலை, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறாரு, அவர் மனசுல நினைக்கிறாரு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு நம்ம பொருளை மற்றவருடைய பொருளை அபகரிக்கலாம் என்று நினைத்து கொண்டு தௌபா செய்தால் இந்த தௌபா என்பது அது உண்மையான தௌபாவாக கருதப்படாது.
Aga marubadiyum seyya maaten endra ennathodu thoba seyya vendum. Adarku piragu manidhan reethiyile thavaru nadandhu vidume endral marubadiyum thoba seyyanum. Inge oru vishayatha kavanikkanum. Marubadiyum seyya maaten endra ennathodu thobavai seidhu vittu thirumbavum oruvar thavaru seidhu vittal அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் திரும்பவும் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது தௌபாவின் நிபந்தனைகளுக்கு மாற்றமாக முரணாக அமையாது. தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் மீண்டும் நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். இதை வந்து நான்காவது நிபந்தனையாக இருக்கு. ஐந்தாவது நிபந்தனை, மரண வருவதற்கு முன்னால், சக்கராத்துடைய நிலைமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை நம்ம வந்து நினைவில் கொள்ளணும். இந்த ஐந்து நிபந்தனைகளோடு நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். தௌபாவுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான். அல்லாஹ் தன் அடியானின் மீது அவன் தௌபா செய்யும் போது இந்த எப்படி இந்த நபர் தொலைந்து விட்ட பொருள் கிடைத்ததும் எப்படி சந்தோஷப்படுகிறாரோ அதை போன்று அல்லாஹ் அதை விட அதிகமாக அல்லாஹ் தன்னுடைய அடியான் அவனிடத்தில் தௌபா செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொண்டோம். இரண்டாவது தௌபாவின் ஐந்து நிபந்தனைகளை விளங்கிக் கொண்டோம். இஹ்லாஸாக தௌபா செய்ய வேண்டும். தவறிலிருந்து முற்றிலும் விலகி, அந்த தவறிலிருந்து தவறை வருந்தி, தவறிலிருந்து முற்றிலும் விலகி, மறுபடியும் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு மரண சக்கராத்துடைய நிலைமைக்கு முன்னால், மௌத்திற்கு முன்னால் நாம் தௌபா செய்து விட வேண்டும். அதாவது விரைவாக நாம் தௌபாவை செய்து விட வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டோம். அடுத்ததாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறியக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் மறதியில் தவறு செய்து விட்டான் என்றால் அல்லாஹ் அந்த தவறுக்கான குற்றம் பிடிக்க மாட்டான். அதாவது இந்த அடியார் மறந்து விடுகிறார், அதன் காரணமாகத்தான் என்ன செய்கிறார் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுவை பார்த்து என்ன சொல்கிறார், அல்லாஹும்மா அந்த அபதி வான ரப்புக, எப்படிப்பட்ட வார்த்தை, இறை மறுப்பான வார்த்தை, யாரெல்லாம் நான் உன்னுடைய இறைவன், நீ என்னுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய வார்த்தை இறை மறுப்பான வார்த்தை. ஆனா அல்லாஹ் அதற்காக குற்றம் பிடிப்பானா? பிடிக்க மாட்டான். ஏன்னா அவர் மறதியில அந்த மாதிரி செய்கிறார். ஆக ஒரு அடியான் மறதியில தவறு செய்து விடுவான் என்றால் அல்லாஹ் அதற்காக குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் கிண்டலாக ஒருவர் மார்க்கத்தை கிண்டல் அடித்தால், வேண்டுமென்றே ஒருவர் கிண்டல் செய்கிறார் மார்க்கத்தை பற்றி, அதனுடைய சட்டங்களை பற்றி கிண்டல் செய்கிறார், இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாது, இந்த சட்டங்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாது, அதெல்லாம் அந்த காலத்துல, இப்படி ஒருவர் மார்க்கத்தை கிண்டல் செய்கிறார், மார்க்க சட்டங்களை கிண்டல் செய்கிறார், மார்க்க வரம்புகளை கிண்டல் செய்கிறார், இவரே அல்லாஹ் அதே மாதிரி இது பண்ணுவானா? இல்ல, இவர் வந்து குற்றம் பிடிக்கப்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், வசனத்தில் சொல்லுகின்றான், வல இன் ஸஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்ன நகூது வ நலஅப். அவர் இடத்துல கேட்கப்படுது, ஏன் இந்த மாதிரி நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க சும்மா விளையாட்டுக்காக நாங்க சொன்னோம், சும்மா அப்படியே நாங்க சொன்னோம் என்று அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ் கேட்கின்றான், குல் நபியே, அவரிடத்தில் சொல்லுங்கள், அபில்லாஹி வ ஆயாதிஹி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன் லா தஅதிரு கத கஃபர்தும் பத ஈமானிக்கும். என்ன, நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய ஆயத்துகள் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் நீங்கள் பரிகாசம் செய்வீர்களா, கிண்டல் அடிப்பீர்களா? நீங்கள் ஈமானுக்கு பிறகு இறை மறுப்பிலே சென்று விட்டதன் காரணமாக நீங்கள் எந்த காரணத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆக மறதியிலே செய்யக்கூடிய தவறுகள் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான், குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. ஆனால் வேண்டுமென்றே கிண்டலாக ஒருவர் மார்க்க விஷயங்களை கிண்டல் செய்வார் என்றால் அதற்காக அவர் குற்றம் பிடிக்கப்படுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக மனிதன் ரீதியிலே தவறு கண்டிப்பாக நம்மிடம் நிகழத்தான் செய்யும். அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது குல்லு பனி ஆதம கத்தா, ஆதமுடைய மகனார் ஆதமுடைய சந்ததியினர் அனைத்தும் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வ கைரு கத்தாயின, அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் நாம் தௌபா செய்வோம், பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரவனாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.